அமலாத்தேன் பண்ணை திருநெல்வேலி இன்னைக்கு வந்து நம்ம தேனி வளர்ப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா புதுசா வந்து தேன்பட்டி வாங்குறவங்க என்னென்னலாம் கவனிச்சுட்டு நம்ம தேன்பட்டி வாங்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேன்பட்டி வாங்கக்கூடிய பெட்டி எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுதான் வந்து தேன்பட்டி. இந்த பெட்டியில வந்து இந்த ப்ரூட் சேம்பர்ல வந்து இங்க பாருங்க இந்த அடி சைடில் உள்ள பலகை வந்து இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி இது உள்ளே சேர்த்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி உள்ள பெட்டி தான் நம்ம வாங்கணும். இப்போ இந்த பெட்டியை பாருங்கள், இப்போ இந்த பெட்டிலாம் வந்து ஒரே ஜாயிண்டாக இருக்குது. டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு சைடில் வச்சு ரெண்டு ஆணி மட்டும்தான் அடித்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெட்டி வந்து மேக்ஸிமம் வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேன் பெட்டியோட அடியில் வந்து இந்த மாதிரி ரீப்பர் வைக்கணும். இந்த ரீப்பர் என்ன காரணத்துக்காகனு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வெயிலில் வைப்பாங்க. வெயிலில் வைக்கும்போது இந்த ரீப்பர் வைக்கிறதால பெட்டியில் வந்து விரிசல் எதுவும் வராது, பெட்டி வந்து ஸ்ட்ரைட்டாகவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரொம்பவே மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனீக்களோட எண்ணிக்கை. இந்த மாதிரி 6 சட்டம் ஃபுல்லாகவே தேனீக்கள் இருக்கணும். புதுசாக வளர்க்குறவங்க பெரும்பாலும் வந்து இந்த 6 சட்டங்கள் இருக்கிற மாதிரியே தேனீக்கள் வாங்குங்க. இதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ 3 சட்டங்களில் தேனீக்கள் இருக்கிற மாதிரி வாங்கினா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழைய இடத்துலேருந்து புதுசாக ஒரு இடத்துக்கு கொண்டு வரும்போது அந்த வண்டியில் கொண்டு வரும்போது 3 ஃப்ரேமில் இருக்கக்கூடிய தேனீக்கள் 2 ஃப்ரேம் வந்துடும். அப்போ அந்த ஒரு அடை வந்து எம்டியாகவே இருக்கும். இப்படி எம்டியாக இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெழுகந்தி பூச்சியோட சேதம் வந்து உடனே அதை பாதிக்கும், நம்ம தேனி குடும்பத்தை வந்து பாதிக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேன் கூட்டில் இருக்கக்கூடிய அடைகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 6 அடையோட தேனீக்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 4 அடையிலையாவது இந்த மாதிரி இருக்கணும். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எக்கு லார்வா புழு எல்லாமே இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் புதுசாக வாங்கிட்டு போன இடத்துல டெவலப் ஆகும். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நான் புது தேன்பட்டி வாங்கி கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் ஆகுது, 6 சட்டங்களோட தேனீக்கள் வாங்கினேன், எல்லாமே இன்னும் எப்படி கொடுத்தாங்களோ அப்படி தான் இருக்குன்ட்டு. ஆனால் அவங்க கொடுத்த 6 சட்டங்களும் தேனீக்கள் வந்து இப்படி தான் இருந்திருக்கும். நம்ம தேனீக்களோட அடை வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே பிளாக்காக இருந்து இந்த மாதிரி 6 அடையில் இந்த மாதிரி பிளாக்காக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி தேன்பட்டி வாங்கினோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. தேன் பெட்டியோட பலகை வந்து என்ன பலகை பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்யூர் தேக்கு. அதுக்கப்புறம் என்னென்னு மேக்ஸிமம் அதிகமாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாகனி. இந்த அவுட் சைடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பலகை வந்து மகாகனி. இந்த தேனீக்கள் இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து ஃபுல்லாகவே தேக்கு. இந்த பாருங்கள் தெரியும் நல்லா டிஃப்ரெண்ட்டு. இந்த சட்டங்கள் ஃபுல்லாகவே தேக்கு. தேக்கில் போட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பெரும்பாலும் வந்து எல்லாருமே இரும்பு ஸ்டாண்ட் பயன்படுத்துங்க. நம்ம மரக்கட்டளை ஸ்டாண்ட் பயன்படுத்தினா எறும்பு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்டாண்டோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி ஹைட்டு வந்து இருக்கலாம். இதிலே வந்து 2 டைப் ஸ்டாண்ட் இருக்குது. பெட்டியோடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 சட்டங்களில் தேனீக்கள் வச்சு நம்ம ஸ்டாண்டு தேனீக்கள் பெட்டி டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சேர்த்து வந்து 2,300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 10 தேன்பெட்டிக்கு மேலே வாங்கினா வந்து ஒரு தேன் எடுக்கக்கூடிய மிஷினு ஸ்மோக்கரு மாஸ்க்கு இதெல்லாம் சேர்த்து ஃப்ரீயாக கொடுக்குறோம்.